வணக்கம். தினமணி டாக்கீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் விருமன். டைரக்டர் முத்தையா அண்ட் கார்த்திக் காம்பினேஷன்ல ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த படத்துல வந்து டைரக்டர் சங்கரோட பொண்ணு அதிதி ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை 2D என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிக்கிற படங்கள்ல வந்து ப்ரொடியூஸ்டு பை சூர்யா அண்ட் ஜோதிகான்னு வரும். இந்த படத்துல வெறும் சூர்யா மட்டும் தான் வருது. அதுக்கான காரணமும் இந்த ரிவ்யூல நம்ம பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். நாலு புள்ள பெத்த நாலாவது புள்ள நரகாசுரனா வந்து நிக்குது. பொதுவாகவே இந்த கிராமத்து படங்கள், அது குறிப்பாக அந்த கமர்ஷியல் படங்கள்லாம் என்ன ஹீரோ இன்ட்ரோ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஜல்லிக்கட்டு போட்டு நடக்கும், அதே மாதிரி கபடி போட்டி இல்லைன்னா அந்த உரி அடிக்கிறது, இந்த மாதிரியான போட்டிகளில் ஹீரோ கலந்துக்கிட்டு ஜெயிச்சுட்டு அப்படியே மாசாக நடந்து வருவார், அதான் ஹீரோ இன்ட்ரோவாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது இந்த கோவிலை விளக்கு போடுவாங்க, அந்த தீப ஒளியில் அவங்க வந்து தாவணி கட்டிட்டு அப்படின்னு நடந்து வருவாங்க, அந்த மாதிரி தான் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். எந்த சேஞ்சுமே இல்லாமல் இந்த படத்துலையும் அப்படி தான் இருக்குது. இந்த படத்தில் டயலாக்ஸ் வந்து ரொம்பவே நெஞ்ச புள்ளிற மாதிரி இருந்தது. உதாரணமாக சொல்லணும்னா, நீ நல்ல பிள்ளைய பார்க்கல, நல்லவனையே பிள்ளையா பார்த்துருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் படம் ஃபுல்லாகவே டயலாக்ஸ் இருக்கும். குடும்பம்னா என்ன தெரியுமா, உறவுகள்னா எப்படி இருக்கணும், நட்புனா என்ன, அந்த காதல்னால் எப்படி அப்படின்னு சீனுக்கு சீனு யாராவது ஒருத்தர் கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த படம் ஃபுல்லாகவே இந்த மாதிரியான சீன்ஸ் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இதே மாதிரி நீங்கள் வழக்கமாக முத்தையா படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, குறிப்பாக ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஜாதி ஆதரவு இருக்கும். ஸோ இந்த படத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி பெருமை பேசுகிறது இருக்கும். ஸோ வழக்கமாக முத்தையா படங்களை என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ அது அப்படியே வரிசையில் கரெக்டாக அப்படியே இருக்குது. அக்கப்போர் பிடிச்ச நாயி வைக்க போரில் உட்காந்துக்கிட்டு தானும் திங்காதான், திங்கிற மாட்டியும் திங்க விடாதான். உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு. முன்னாடி வழக்கமான முத்தையா படங்கள் இருக்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுலேருந்து இந்த படம் என்ன விஷயங்களாக ஸ்பெஷலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி. கார்த்திகோட அந்த சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், வழக்கமாக அந்த நிறையா அந்த வில்லேஜ் படங்கள் வர்றது இல்லை, அதனால் எனக்கு க்ளோஸ்அப் வேணாம், ஒயிட் ஷாட் மட்டும் போங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் சினிமோட்டோகிராஃபர் செல்வகுமார்கிட்ட. ஸோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். உண்மையிலே இந்த படமும் அப்படி தான், தேனியோடைய அந்த அழகெல்லாம் அப்படியே வந்து ஸ்க்ரீனில் அவர் கொண்டு வந்திருக்காரு சினிமோட்டோகிராஃபர். குறிப்பாக நிறைய இடத்துல அந்த ஒயிட் ஷர்ட்டில் காமிச்சது ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இவனுடைய சாங்ஸ் ஏற்கனவே பயங்கர ஹிட்டு, அதை வந்து இதில் படத்தில் படமாக்கப்பட்ட விதமும் சரி, அந்த சாங்கோடைய கொரியோகிராஃபி எல்லாமே செம்மையாக இருந்தது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வன்முறை காட்சிகள்லாம் ரொம்பவே க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி இருந்தது, அதை முடிஞ்சளவுக்கு தவிர்த்து நிற்கலாம். என்ன கமர்ஷியல் படங்கள்னாலுமே ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்கும், அதை ரொம்பவே இதாக காமிச்சிருக்க தேவையில்லை. அதே மாதிரி முதலே சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு மாதிரி ப்ரெடிக்டபிளாக தான் நகருது, குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் இதுதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியுது. இந்த படம் மொத்தத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த பொதுமைகளுமே இல்லை. அதாவது குடும்பம்னா என்னன்னு தெரியுமா, உறவுகள்னா என்னன்னு தெரியுமா, கிளாஸ் எடுக்கிற வழக்கமான ஒரு சென்டிமெண்ட் படம் தான், எந்த புதுமையான ஒரு விஷயமும் இதில் இருக்காது. இந்த படம் வழக்கமான ஒரு முத்தையாவுடைய குடும்ப காவியம் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தினமணி சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.